ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க ஆர்ஜி. இன்னைக்கு நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்க கடைசி நேரத்துல பாக்கியவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க டைம்ல கரெக்டா அந்த ஃபைனான்சர் வந்து, நானே உங்களுக்கு பணம் தரமா, கவலைப்படாதீங்க, நானே ஹோட்டலுக்கு தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டேரக்டா பாக்கியோட ஹோட்டலுக்கே வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தர வேண்டிய பணத்தையுமே கேஷாவே அவங்க கையில கொடுத்துறாரு. இதனால அங்க இருக்கிற பாக்கியா எழில அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இங்க பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுக்குறாங்க. சொல்லப்போனா அதெல்லாம் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு வழியா நிம்மதியா இருக்கு. அதே நேரத்துல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பழனிசாமியும் பாக்கியாவும் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக பாக்கியா இந்த மாதிரி வந்து என்கிட்ட நீங்க பணம் கேட்காம விட்டுட்டீங்க? சொல்லப்போனா ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைச்சேன், நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதே நேரத்துல பாக்கியாவும் இருந்துகிட்டு சொல்லப்போனா உங்களை என்னோட குடும்பத்துல ஒருத்தர நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால கண்டிப்பா உங்ககிட்ட நான் இந்த மாதிரி பணம் கேட்டு உங்களை நகர்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்களுமே எங்களோட ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமிக்கு பக்காவான ஒரு பதிலையுமே கொடுக்குறாங்க. இதனால இந்த பக்கம் வந்து பழனிசாமியுமே வந்து பாக்கியா பரவாயில்ல, நம்மளையுமே அவங்களோட குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட எந்த ஒரு உதவியும் கேட்கலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தத்துல தான் இருக்காரு. அதே நேரம் கோபியுமே இந்த பக்கம் பாக்கியா கஷ்டப்படணும், கண்டிப்பா அவ ஜெயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து செலியனையுமே தன்னோட ஹோட்டல்ல பிடிச்சு வச்சிட்டு இருக்காரு. தன்னோட ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கேன், அவர் வந்ததுக்கு அப்புறம் நீ போகலாம், சொல்ல போனா நான் அவர்கிட்ட உன்னோட வேலை விஷயமா பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கிற ஃப்ரெண்டா இங்க வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி செலியனையுமே ஏமாத்தி உட்கார வச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் இங்க கோபியோட இன்னொரு ஃப்ரெண்டுமே வந்துற இந்த பக்கம் செலியனுமே ஒரு வழியா சரி பரவாயில்லப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சலிச்சுக்கிட்டாங்கிறது கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த பக்கம் கோபியுமே இருந்துகிட்டு கவலைப்படாதப்பா, உன்னோட வேலை கன்ஃபார்ம் ஆயிடும், எந்த ஒரு கவலையும் படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லின் எதுக்காக வந்தாரோ அந்த விஷயம் எதையுமே அவங்கள செய்ய விடாம பயங்கரமா தடுத்து இந்த பக்கம் அவங்களுமே ரொம்பவே கஷ்டப்படுத்தி அங்கிருந்து அமைச்சிடறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் கோபியோட ஃப்ரெண்டுமே இருந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக உன் பையன் அப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க, சொல்லப்போனா நம்மளோட ஃப்ரெண்டு டெல்லியில இருக்காங்கிறது உனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் கோபியுமே தன்னோட முகத்தையுமே மாத்திட்டு கெட்டு போன சிக்கனை அவங்க ஹோட்டல்ல போட்டு இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்ட பாக்கியாக்காக என் பையன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை அவளுக்கு கொடுக்கணுமா, அது கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவளை தடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டு கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் கோபிக்குமே இன்னொரு கால் வந்துட அந்த காலையுமே எடுத்து பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பக்கம் பாக்கியக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த பணத்தையுமே ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம சுமூகமா இந்த காரியத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதனால கோபியுமே இவங்களை விடக்கூடாது, கண்டிப்பா இவளை கஷ்டப்பட வைப்பேன், அவளுக்கு இருக்க திமிருக்கு கண்டிப்பா அவளை சும்மா விட்டா எல்லாம் சரி வராது, ஏன்னா அவ திமிரை அழிக்கிற மாதிரி கண்டிப்பா அவ தொழிலையும் அழிப்பேன், அவளோட எல்லா முயற்சியும் நான் கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே பயங்கர கோபத்தோட பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க செல்லி இனிமே வீட்டுக்கு போயிட்டு இங்க பாக்கியா கிட்ட என்ன மன்னிச்சிருமா, இந்த மாதிரி நீ கஷ்டத்துல இருக்கும் போது என்னால உதவி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. ஆனா பாக்கியாவும் எப்பவும் போல பெருந்தன்மையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் சமாளிச்சிட்டேன், ஏதோ எனக்கு ஒரு பக்கம் கடவுள் ஹெல்ப் பண்ணிட்டாரு, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சமாளிச்சிட்டேன், கவலைப்படாத, நீ எனக்கு தரலன்னு நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் செலி எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எழிலுமே இருந்துகிட்டு எப்படி நம்ம அம்மாக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாம இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காரு. அதே நேரத்துல செல்வியும் இருந்துகிட்டு சரிக்கா நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம எப்படியாவது இந்த மாதிரி கடையை திறந்து மறுபடியுமே நம்மளோட லாபத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கணும்க்கா, சொல்லப்போனா இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராம நம்ம பக்காவா செக் பண்ணி தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியுமே நான் கடைக்கு கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்துல பாக்கியாவுமே செல்வியை கூப்பிட்டு இங்க பாருமா நாளைக்கு நம்ம ஹோட்டல் இருக்க எல்லாருமே வர சொல்லிடு, அவங்க எல்லாருக்குமே ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணிட்டு அவங்க கிட்ட எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலை பழைய மாதிரி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவுமே ஒரு முடிவுக்கு வராங்க. சொல்லப்போனா அவங்க பிளான் பண்ண மாதிரி அடுத்த நாள் காலையில ஹோட்டல் ஒர்க் பண்ற எல்லா ஒர்க்கர்ஸையும் வர வச்சுட்டு அது மட்டும் இல்லாம அந்த சதிகார செஃப் அதாவது இங்க கோபியோட ஆளா இருக்கிற அந்த செஃப்பையுமே வர வச்சு இந்த பக்கம் இங்க பாருங்க நம்ம ஹோட்டல்ல ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு, சொல்லப்போனா இந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இந்த சிக்கனை செக் பண்ணி வாங்கிட்டு வந்தது நான் தான், ஆனா இந்த மாதிரி வந்து இடையில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா கண்டிப்பா இதே மாதிரி இன்னொரு டைம் நடக்கக்கூடாது, இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது தடுத்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இந்த விஷயம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட ஆளுகளை நான் கண்டுபிடிச்சேன்னா உங்க மேல பயங்கரமா நடவடிக்கை எடுப்பேன், அது மட்டும் இல்லாம நம்ம ஹோட்டலோட பேருமே கெட்டு போயிருக்கு, இதுக்கு மேல அந்த பேரை நம்ம சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நம்ம ஹோட்டல்ல அந்த மாதிரி கெட்டு போன சிக்கனால நாங்க வந்து செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த நம்ம தரமான முறையில ஃபுட்டை தயாரிச்சு மக்களுக்கு கொடுக்குற விதத்துல தான் நம்மளோட பேர் வந்து திரும்பி நமக்கு ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியா பயங்கரமா மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ஹோட்டல்ல பாக்கியோட பேச்சை கேட்டு இருக்க எல்லா ஒர்க்கர்ஸுமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பா நம்ம ஹோட்டலுக்கு பழைய மாரி ஒரு நல்ல பேரை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹோட்டலுக்கு வந்த எழிலும் செலியனும் இருந்துக்கிட்டு பரவாயில்ல நம்ம அம்மா எந்த அளவுக்கு முயற்சியோட இருக்காங்க, அவங்க இவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அடிபட்டாலும் நமக்காக இந்த ஹோட்டலை எப்படியாவது எடுத்து நடத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே முழு முயற்சியோட இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் செலியனும் இருந்துக்கிட்டு இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது, நம்மளும் நம்ம அம்மாவுக்கு உதவி பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆள் மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல செலியனுமே இருந்துகிட்டு அப்பா சொன்ன வேலை நமக்கு எப்ப கிடைக்க போதோ தெரியல, அது வரைக்கும் கண்டிப்பா நம்ம அம்மாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே இந்த பக்கம் ஹோட்டல்ல ஹெல்ப்பா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து கோபிக்குமே இந்த பக்கம் வந்து பாக்கியாக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நிம்மதியே இல்லாம இருக்காரு, நான் இவ்வளவு முயற்சி பண்ணும் எதுவும் ஆகல, கண்டிப்பா இந்த பாக்கியாவை நம்ம சும்மா விடக்கூடாது, மறுபடியுமே ஒரு பிரச்சனை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் டேரக்டா கோபியுமே அந்த செஃப்க்கு கால் பண்றாரு. அந்த செஃப்மே சுத்தி ஆள்
ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால சரியா கால் அட்டன் பண்ணாம சைலண்ட்ல போட்டுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ரெஸ்ட்ரூம் போற மாதிரி போயிட்டு இந்த பக்கம் கோபிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு சார் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த பக்கம் கோபியுமே இருந்துக்கிட்டு, எதுக்கா நீ எனக்காக சொன்ன வேலையை நீ முழுசா செஞ்சு பிடிக்கல, சொல்ல போனா அந்த ஹோட்டலை மூட வைக்கிறதா நம்மளோட வேலை, ஆனா நீ அதை சரியா செய்யாம நீ மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு வேலைக்காரன வேலைக்கு போயிட்டியா, நான் சொன்னதை செய்யவே செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே அந்த செஃப் போட்டு பயங்கரமா லெஃப்ட் ரைட் வாங்குறாரு. ஆனா அது செஃப்மே சாதாரண நாள் கிடையாது, சொல்ல போனா நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன், ஆனா உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெறும் 3 நாள் மட்டும் தான் க்ளோசிங் கிடைச்சது. அதை விட முக்கியமா இங்க பாக்கியா ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க, எப்படியாவது மறுபடியும் அந்த ஹோட்டலோட பேரை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி செயல்படுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பழைய மாதிரி இந்த ஹோட்டல்ல வேற எந்த தப்பும் பண்ண முடியாது, அப்படி நான் பண்ண அப்படின்னா என் பேர் தான் கெட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஃப்மே கோபியோட பேச்சுக்கு மறுத்து பேசிட்டு இருக்காரு. ஆனா கோபியுமே இருந்துகிட்டு, இங்க பாரு உனக்கு தர வேண்டிய பணத்தை நான் கண்டிப்பா தரணும் அப்படின்னா நான் சொன்னதை நீ செஞ்சுதாக்கணும், இந்த ஒரே ஒரு ட்ரை பண்ணு, சொல்லப்போனா இந்த விஷயத்த பெருசாக்குறதுக்கு நானுமே இந்த பக்கம் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பணத்தை இறக்குறேன், சொல்லப்போனா நம்ம நினைச்ச மாதிரி அந்த பாக்கியோட தொழில நம்ம முடக்கி ஆகணும், அதனால நான் சொன்னதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கோபி ஒவ்வொரு விஷயமும் சொல்ல சொல்ல இந்த செஃப்மே வேற வழி இல்லாம அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இதை விட முக்கியமா எங்க செஃப் பேசிட்டு இருக்கிற விஷயத்த யதார்த்தமா அந்த பக்கம் ரெஸ்ட்ரூம் சைடு வந்த செல்வியுமே இருந்துகிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, ஏற்கனவே பண்ண காரியத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கு இவர் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியுமே ரொம்ப சந்தேகத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த செஃப்மே இருந்துகிட்டு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா அங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மறுபடியுமே தன்னோட குக்கிங் வேலைக்கு வராரு. ஆனா இந்த பக்கம் வந்து செஃப் மேல சந்தேகப்பட்ட செல்வியுமே கண்டிப்பா அவரோட மொபைல நம்ம செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொபைல் அங்க வச்சுட்டு தன்னோட குக்கிங் வேலையில ரொம்ப பிஸி ஆயிடுறாரு. ஆனா அதே நேரத்துல செல்வியுமே இருந்துகிட்டு அந்த செஃபோட மொபைலை எடுத்து கரெக்டா அதுல பேட்டர்ன் எல்லாமே பக்காவா போட்டு இந்த பக்கத்தை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி கடைசியா செஃப் யாருக்கு பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த நம்பரையுமே நோட் பண்றாங்க. நோட் பண்ணி முடிச்சது மட்டும் இல்லாம எதுவுமே தெரியாத மாதிரி அந்த மொபைலை மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பரையுமே எடுத்துக்கிட்டு டேரக்டா பாக்கியிட்ட போறாங்க. பாக்கியிட்ட போயிட்டு இந்த பக்கம் இங்க பாருக்கா நம்ம ஹோட்டல்ல நடந்த பிரச்சனைக்கு எனக்கு என்னமோ அந்த செஃப் தான் காரணமா இருப்பான்னு தோணுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல இருக்கிற சந்தேகத்தை பாக்கியிட்ட சொல்றாங்க. ஆனா பாக்கியவுமே இருந்துகிட்டு நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்ப, அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல, அவர் ஒரு நல்ல செஃப், சொல்ல போனா சம்பளம் நம்ம கிட்ட ஜாஸ்தியா கேட்டாரே தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் சமைக்கிறத நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியவுமே அவர் மேல இருக்க நம்பிக்கையில பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இல்லக்கா அவர் யார்ட்டையும் போன்ல பேசிட்டு இருந்தாரு, ஏற்கனவே பண்ண வேலையை மறுபடியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியா சரி நீங்க சொல்றதுனால நான் செஞ்சு முடிக்கிறேன், ஆனா எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யார் கூட பேசிட்டு இருந்தாருக்கா. அதே நேரத்துல அவங்க பேசிட்டு இருந்த நம்பரையுமே அவருக்கு தெரியாம அந்த மொபைல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை உன்னோட மொபைல்ல போடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியோட மொபைல அந்த நம்பரை டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க ஒவ்வொரு நம்பரா டைப் பண்ண இதுல கரெக்டா கோபி அப்படின்ற பேர் வருது. சொல்லப்போனா அது கோபி கிட்ட தான் அவர் பேசிட்டு இருந்திருக்காரு. இந்த கோபின்ற பேரை பார்த்த உடனே இந்த பக்கம் பாக்கியாக்கு தெரிஞ்சிருது, அப்ப இவர் கோபியோட ஆள், கண்டிப்பா அவர் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க ஹோட்டல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு செலியன் எலியலுக்கும், என்னாச்சு அம்மா எதுக்காக கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க கரெக்டா பாக்கியா பக்கத்துல வராங்க. ஆனா அதே நேரத்துல இங்க செல்வியுமே தான் வாயால இந்த மாதிரி தான் நடந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஹோட்டல்ல ரைடு வந்ததுக்கும் கெட்டு போன பிரியாணி போட்டதுக்கும் காரணம் வேற யாரும் கிடையாது, உங்களோட அப்பா கோபி தான், அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் காரணம் அந்த செஃப் தான் உடந்தே இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃப் பேசின விஷயம் அது மட்டும் இல்லாம அவரோட மொபைல இந்த இருந்த நம்பர் எல்லாத்தையுமே இந்த பக்கம் அவங்க கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னு இங்க எழிலுக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இங்க செலியிலுமே இருந்துகிட்டு அப்போ எங்க அம்மா கூட உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நேத்து அப்பா என்ன பிடிச்சி வச்சிருந்திருக்காரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ப அம்மாவை பழிவாங்க தான் அப்பா இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இங்க செலியிலுமே தெரிஞ்சிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க எழிலுமே கோபத்தை அடக்க முடியாம அவரை சும்மா விடக்கூடாதுமா, இந்த மாதிரி நம்மளோட உழைப்பை கெடுக்கிற மாதிரி எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணிருக்காரு, அவரை சும்மா விடலாமா, அவரோட கேவலமான புத்திக்கு கண்டிப்பா அவருக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப கோபத்தோட இங்க எழில் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல செலி இனிமே கோவப்பட்டுட்டு நீ இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் போய் அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து கோவத்தோட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பாக்கியாவுமே இவங்க ரெண்டு பேரும் கோவப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து முதல்ல நான் சொல்றதை கேளுங்க, இந்த மாதிரி நம்ம ஹோட்டலோட பேர் கெட்டு போயிருக்கு, இதே நேரத்துல நீங்க இப்ப போய் இங்க கோபி என்ன பண்ணாலும் எந்த ஒரு யூஸும் கிடையாது, நம்ம அவங்களோட பிளான அவங்களுக்கு எதிராக திருப்பி விடணும், சொல்ல போனா இந்த செஃப் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா ஆதாரத்தையும் நம்ம தெளிவா பெறட்டணும், அப்பதான் கண்டிப்பா நம்ம ஹோட்டல் நடந்த இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்துக்கு காரணம் நாம இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வரும். அதை விட முக்கியமா நம்மளோட பேருக்கு எடுத்த கோபிக்கு இதுவே ஒரு பதிலடியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க கோபி பண்ண விஷயத்த உங்க மனசோட
வச்சுக்கோங்க. வெளியில சொல்லி அந்த விஷயத்தோட பவரை குறைச்சிடாதீங்க. எப்பவுமே நிறைய விஷயம் உங்க மனசோட இருக்கிற வரைக்கும் தான் அதுல ஒரு பவர் இருக்கும். அதனால கண்டிப்பா நம்ம இந்த செஃப் வச்சே கோபி பிடிக்கலாம். அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி கோவப்பட்டு முட்டாள்தனமா முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவே ஒரு மாசான பதில சொல்றாங்க. இதை கெட்டவனே இந்த பக்கம் வந்து செலியிலுமே கொஞ்சம் அமைதியாயிராரு. ஆனா எழிலுக்கு மட்டும்தான் கோவம் அடங்கவே இல்லை. என்னமா இப்படி சொல்றேன், கண்டிப்பா அவரெல்லாம் எது தினம் நடிச்சாதான் அவருக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியுமே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த பக்கம் பாக்கியாவும் இருந்துகிட்டு நான் சொல்றதை கேளு எழில், உங்களோட லைஃப் நீங்க வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அவரோட புத்திக்கு கண்டிப்பா அவரே ஒரு நாள் படுவாரு. முதல்ல நம்மளோட ஹோட்டலோட பேரை நம்ம மீட் எடுக்கணும். நம்ம பழைய மாதிரி நம்மளோட பிசினஸை பயங்கரமா டெவலப் பண்ணணும். அதுக்கெல்லாம் ஒரே வழி இந்த செஃப் தான் நம்ம பிடிக்கணும். நான் சொல்ற மாதிரி பக்காவா பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹோட்டல் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த செஃப் அப்படிங்கறத நம்ம வீடியோ மூலமாவே நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செஃப் பண்ற விஷயம் எல்லாத்தையுமே இங்க எல்லாருமே வீடியோ எடுக்க சொல்றாங்க. சொல்லப்போனா இங்க செஃப்க்கே தெரியாம அவர் என்னதான் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் இந்த மாதிரி பிரியாணியில சிக்கன் கலக்கிறது, அங்க இருக்கிற ஃபுட்டோட டேஸ்ட் கெடுத்து விடுறது, இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுத்து டைரக்டா இன்ஸ்பெக்டர்ட்டே கொடுத்து எங்க ஹோட்டல் நடந்த விவரத்துக்கு காரணம் இவர் தான். சொல்லப்போனா இவரை நீங்க விசாரிச்சீங்க அப்படின்னா யார் மூலமா இவர் இங்க வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரத்தோட நிரூபிப்போம். இதுக்கு மேல நம்ம கோபிக்கு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம். சொல்லப்போனா கண்டிப்பா அந்த செஃப் மூலமா கோபியை மாட்டிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு மாஸ் பிளான போட்டு முடிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத செஃப்மே கோபியோட பேச்சை கேட்டு சரி நம்ம நாளைக்கு செய்ய வேண்டிய பிரியாணியில கண்டிப்பா நம்ம சிக்கன் பீஸை கலந்துடலாம், இல்ல அதுக்கு போல வேற ஏதோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவர் யோசிச்சுட்டு எப்பவும் போல டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு கிளம்புறாரு. ஆனா இவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க செஃப் ஒர்க் பண்ற இடத்துல அவங்களுக்கே தெரியாம எலியிலும் செலியிலும் சேர்ந்துக்கிட்டு ஹிடன் கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. சொல்லப்போனா இந்த செஃப் என்ன பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கரெக்டா 24/7 அவர் பண்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத செஃப் இங்க வந்து என்னெல்லாம் பண்ணி மாட்டிக்க போறாரு அப்படிங்கிறத இனி வரப்போற இப்ப சொல்ல கண்டிப்பா பாக்கலாம் கைஸ். ஆனா இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோபிக்குமே தன்னோட மகன்கள் ரெண்டு பேரும் அவங்களுக்கு எதிராவே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இன்னுமே தெரியாம இருக்கு. அது தெரிய வரப்ப அவருமே என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத கண்டிப்பா இனி வரப்போற வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இதை விட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், செய்யும் இன்னொரு வேர்லாண்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.